வெல்கம் டு சுசீஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கேரட் வந்து ரெண்டு வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சக்கரை வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நட்ஸ் பார்த்துக்கலாம். முந்திரி உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச கேரட்டை வந்து ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திக்கோங்க. இது வந்து கேரட் வேக வச்ச தண்ணி. இது வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம கேரட்டை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டை வந்து அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்க கேரட் பேஸ்ட் இதல சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம சக்கரியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடி புடிக்காத மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிண்டிட்டே இருங்க. இப்போ லைட்டா வந்து நெய் ஊத்தி முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேரட் மிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பால்ல வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். கீர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்த முந்திரி பருப்பு வந்து இதல சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து குடிக்கும் போது வந்து கிரன்ச்சியா இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இத ஒரு கிளாஸ்க்கு மாத்திட்டேன். லாஸ்டா வந்து பாதாமும் பிஸ்தாவும் இதல சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் கீர் வந்து ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சுசீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.